அப்போ வீட்டில் இவங்க இருந்தால் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு பொட்டலம் கட்டி அனுப்பி விட்டாங்க இல்லை பெண்கள் நிறைய பேர் எழுதுறாங்களே இப்போ அதாவது முன்னே வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு அப்படியான சுதந்திரம்லாம் கொடுக்கப்படலை அவர் அவர் ஒரு கைலாங்கடை வச்சிருந்தார் கைலாங்கடைனா அதில் பழைய இரும்பு பேப்பரு இதெல்லாம் மொத்தமாக வாங்குகிற ஒரு கடை அந்த கடையில் வந்து நான் வந்து வேலை செஞ்சேன் அப்புறம் இந்த லிரிக்ஸும் இந்த லிரிக்ஸும் இந்த லிக்ஸுக்கு பின்னாடி வர இசை வந்து ஹூக்லைனாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பொண்ணு ஆறு வயசு பொண்ணு நாங்கள் எல்லாம் காரில் போகும்போது முதல்ல ஒரு சாமி பாட்டு அடுத்த ஒரு சாமி பாட்டு மூணாவது பாட்டு அந்த பாட்டு தான் பிடிக்கும் நான் பாடு மௌன ராகம் கேட்கவில்லை அப்படின்ட்டு வெல்கம் டு அவர் ஷோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா இவர் தன்னுடைய பயணத்தை ஒரு பேப்பர் கடையில் ஆரம்பித்து ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி இப்போது ஒரு படத்துக்கு பாடலாசிரியராக இருக்கிறாரு யாருன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கிறீங்க ஜெகன் கவிராஜ் வெல்கம் டு ஷோ வந்து நம்ம உங்களை பத்தி உங்களுடைய ஒர்க் பத்தி நீங்க எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க எப்படி நீங்க எழுத்தாளர் ஆனீங்க எல்லாமே நம்ம ஜாலியா பேச போறோம் பேசலாம் ஓகே ஸோ ஒரு நொடி படத்துல இருந்து நம்ம போயிடலாம் அதுதான் ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆச்சு ஸோ ஒரு நொடி படத்தில் ஒரு பாடல் நீங்க இருக்கீங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பாடல் ஸோ நீங்க எழுதுன பாடல் பற்றி சொல்லுங்க நான் எழுதுன பாட்டு ஒரு கா காதல் பாட்டு முதல்ல டேரக்டர் பற்றி சொல்ல நண்பர் அவரு மணிவர்மன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் அந்த படம் இன்னும் வரலை அப்படி ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த படமே வரல வரல ஆனால் அந்த படத்தில் நான் ஒரு மூணு பாட்டு இருந்தேன் படமே வரல பாட்டு வராது இல்லையா அதில் மூணு பாட்டில் ஒரு காதல் பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த காதல் பாட்டை கேட்டுட்டு அவர் வந்து சொன்னார் கவிஞரே நான் ஒரு வேலை ஃபியூச்சரில் படம் எடுத்தேன் கண்டிப்பாக அப்படி எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாட்டு தருவேன் அப்படின்னு சொன்னார் சினிமாவில் வாக்கு கொடுத்து அதை வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக கூப்பிட்டாரு கூப்பிட்டோடனே நான் கேட்டேன் கொஞ்சம் காதல் பாட்டாக கொடுங்க பொதுவாகவே நம்மளுக்கு காதல் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால் காதல் பாட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு பையன் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு பையன் லவ் பண்ணுறா பின்னாடி தோறதுரா அந்த மாதிரி பாட்டு பொண்ணு வந்து நகைக்கடையில் வேலை செய்கிறா மதரை பேக்ரவுண்டில் கொஞ்சம் இருக்கு அப்படி சொன்னார் தான் பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஆகிருந்தாரு தான் கொல்லாத கண்ணார தாக்குறாலை அப்படின்னு ஆரம்பிச்சேன் சூப்பர் மதுரை வரணுன்றதுனால வைகரை காத்துல கேட்டு இருக்கேண்டி உன்ன போன பேரழகி காணலை காணல அப்படிங்கிறத எழுதியிருப்பேன் வா நீங்க பொதுவாக காதல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க யாருக்கு தாங்க இருக்காது தான் இல்ல என்ன பண்றது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் காதல் மேலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தார் நேத்து கூட அமீர் சாரோட ஒரு பேட்டி பார்த்தேன் அவர் அழகா சொல்லியிருந்தாரு எனக்கு லவ் ஃபெய்லியர் தான் இப்ப எனக்கு பெரிய பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனா இப்பவும் நான் சொல்றேன் இன்னும் எனக்கு காதல் குறித்த தேடல் தீரல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்லா காதல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு யாரும் சொன்னா அவ நம்ப மாட்டேன் நீங்க எப்படி காதல் மேல இன்ட்ரஸ்ட் அதாவது நீங்களும் தேடிட்டு இருக்கீங்களா இல்ல இருக்கு இல்லையா எனக்கு கல்யாணம் ஆயி மூணு குழந்தை இருக்கு இந்த காலத்துல மூணு குழந்தை பாத்தீங்கன்னா அப்ப காதல் மேல எனக்கு இவ்ளோ இன்ட்ரஸ்ட் இருக்கு கண்டிப்பா சோ உங்களுக்கு காதல் திருமணமா அது இல்ல இல்ல காதல் திருமணம் இல்ல ஓகே ஸோ காதல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு காதல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கப்ப நம்ம கவிதையாக கொட்டும் அதாவது நல்லா எழுதுவாங்க அதை வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர் அது உண்மையான காதலா இல்லை ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனா எப்படின்னு தெரியல பட் அவங்களுக்கு எழுத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் ஸோ அது எப்படிங்க சார் பொதுவாகவே அந்த காலத்துல இப்ப நான் நாங்க காதலிச்ச காதலிச்ச தான் நீங்க சொன்ன மாதிரி கவிதைன்னா ஒரு பெரிய இது உண்டு என்கிட்டயே படிக்க நான் வந்து எல்லாம் நான் போகல எனக்கிட்ட வந்து கல்லூரி படிக்கிற பசங்க எங்கள் ஊரோட பசங்கெல்லாம் வந்து கவிதை கேட்பாங்க காதல் கவிதைலாம் கேட்டிருக்காங்க நானும் எழுதி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம காதல் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது ஒரு நமக்கு காதல் ரொம்ப சும்மா இருப்போமா நாங்க காதல் தான் சரி அப்போ இப்போ ஒரு காதல் கவிதை எடுத்து விடுங்களேன் பாப்போம்

அப்போ அவனுக்காக இதை எழுதி கொடுத்தேன் அந்த காடுகளில் அழைத்து தெரியும் வீடனை போல் அழைக்கிறேன் உன்னை காண முடியாது அவனுக்கு படிக்க தெரியாது பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குமா அப்படிச்சியான இல்லை நீ சொன்ன அதை வச்சு தான் ஸோ பொதுவாகவே வந்து ஆண்கள் தான் நிறைய கவிதை எழுதுகிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இருக்குதுன்னு எனக்கு தோணுது பெண் கவிங் கவிஞனாக இருக்கட்டும் எழுத்தாளராக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மி தான் என் கவிதை அப்படின்னு வந்தாலும் எப்போயுமே பெண்ணை தான் ரசித்து வந்து கவிதை எழுதுகிறாங்க எழுத்து எழுதுகிறாங்க பாட்டில் கூட அப்படி தான் வந்து இருக்குது ஏன் ஏன் பெண்கள்லயும் எழுதுறது இல்ல இது நான் ஒரு பெண்ணாவே கேட்கக்கூடாது பட் ஸ்டில் இல்ல பெண்கள் நிறைய பேர் எழுதுறாங்களே இப்போ அதாவது முன்ன வந்து ஒரு காலத்துல வந்து அவங்களுக்கு அப்படியான சுதந்திரம் எல்லாம் கொடுக்கப்படலை ஒரு ஆண் இப்பதான் ஒரு பெண் வந்து ஐயோ அழகா இருக்கா அப்படின்னு தன்னோட கணவன்ட்டெல்லாம் சொல்ல முடியுது முன்னாடிலாம் அத சொல்ல முடியாது இல்லையா பெண்கள் வந்து ஒரு பையனை பார்த்து வியக்குறது அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல இருந்தே அதை வந்து அப்படி அடக்கியே நம்ம வச்சிட்டோம் ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப பெண்கள்லாம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவிதை எழுதுறாங்க பெண்கள்லாம் நிறைய கவிதை எழுதுறாங்க எங்க அக்காவே கவிதை எழுதுறேன் அப்போ ஓகே அதெல்லாம் இப்போலாம் எழுதுறாங்க பொதுவாவே ஆண்கள் அதிகமா எழுதுறதுக்கு என்னன்னு சொல்ல வரேன் ஆஹ் பெண் வந்து எப்போதுமே ஈர்க்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க ஆண்கள் வந்து அதுல வந்து விழுற ஒரு சக்தியா இருக்காங்க அவங்க வந்து அதிகமா அது பண்றது ஓகே இப்ப பெண்ண பத்தி ஒரு கவிதை எழுதுறோம் ஒரு பாட்டுலனா ஆஹ் பெண்ணுடைய அழகை பத்தி சொல்லலாம் ஆஹ் கண்கள் பத்தி பேசுவாங்க எல்லாமே பேசுவாங்க இப்ப ஆண்கள் பத்தி என்ன பேசறது சொல்லுங்க ஆண்கள் பத்தியும் பேசலாமே அவங்களோட வீர அவங்களுடைய வீரத்தை பேசலாம் அவங்களோட கேர் எடுத்திருக்கு பத்தி பேசலாம் இருக்கு இல்லையா ஆண்களும் அழகா இருக்காங்களே அழகா இருக்க ஆண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க என்ன வச்சுலாம் சொல்லக்கூடாது நிறைய பேர் அழகா இருக்காங்க இல்ல இல்ல நீங்களும் நல்லாதான் இருக்கிறீங்க சோ ஆண் அதாவது பெண்ணை வந்து எப்பயுமே அந்த அழகு சார்ந்தே கவிதை எல்லாம் வருது ஆண்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி வீரத்தை சார்ந்தே வருது ஏன் ஆண்களையும் ரசிச்சு எழுதலையா எழுதலாம் அவங்களுடைய ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் அவங்கள பத்தியும் நம்ம எழுதலாம் பட் ஏன் அந்த மாதிரி ஒரு வெளிப்படையா ஒரு பெண் வந்து அந்த மாதிரி எழுதுனாங்கன்னா இப்போ வெளிப்படையா வந்து நிறைய பாடலாசிரியர் வந்து பெண்ண பத்தி எழுதுவாங்க கண்ணா வந்து எழுதிட்டாங்கன்னா என்ன இவங்களுக்கு அப்படி ஒரு திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா என்னுடைய ஒன் ஃப்ரெண்டே வந்து ஒரு ஆமா ஒரு ஆசிரியர் தான் அவங்க பாடலாசிரியர் தான் அவங்க நிறைய கவிதை எழுத எழுதுவாங்க பட் அவங்க பயங்கரமா கண்ணா பின்னாரி எழுதிட்டாங்க அவங்களுக்கு ஒரு படிக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்கு இமேஜினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விஷயத்துல சரி ஏன் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இதுல நினைக்கறதுக்கு என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே எழுதுறேன் ஓப்பனா அவங்க எல்லாத்தையும் எழுதிட்டாங்க அதுல என்ன எழுதுறது இதுல என்ன இருக்கு தப்புன்னு இல்லைய அப்படி ஓப்பனேங்க ஆண்கள் வந்து ஓபனா உன்னுடைய கண்ணு நல்லா இருக்கு உன்னுடைய இது நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதும்போது பெண் அப்படி எழுதுறாங்க நீங்க வந்து வைரமுத்து சார் எழுதுன ஸ்நேகிதே நீ பாட்ட பாருங்க

இப்போ நீங்க எனக்கு எழுதுறீங்கன்னா நான் தான் அவங்க மேலே வருத்தப்படக்கூடாது மத்த யார் வருத்தப்பட்டால பத்தி கேர் பண்ண ஒண்ணுமே இல்லையா நம்ம யாருக்கு எழுதுறோம் அவங்க வருத்தப்பட போறது இல்லையா பொது அவை நான் பெண்களுக்கு நான் நிறைய பேர் பெண்கள் எழுதணும்னா ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கான வெளி நிறைய இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்மளை விட எங்களை விட கதைகள் வந்து அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கு உண்மையா இல்லையா வீட்டை விட்டு வந்தோடனே வீடு எங்களுக்கு முடிஞ்சிருந்தானா அவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கு அவங்க நிறைய எழுதணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால சுற்றி ரூபாய் பற்றி எல்லாம் கவலை பண்ண உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா எழுத சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஓகே ஸோ உங்களுடைய ஜேர்னி பற்றி பேசலாம் உங்களோட ஆரம்பம் எங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு அதை சொல்ல ஆரம்பம் வந்து நான் வந்து ரொம்ப சாதாரண கிராமம் எங்கள் கிராமம் வந்து தென்காசி மாவட்டம் முன்ன திருநெலி மாவட்டமாக இருந்துச்சு தென்காசி மாவட்டத்தில் பூலாங்கலன்னு ஒரு கிராமம் அப்போ நான் வந்து சின்ன வயசுல எனக்கு கொஞ்சம் இந்த இயல்பாகவே மேலே ஒரு ஆர்வம் உண்டு எட்டு வயசுலேயே நான் வந்து ஸ்டேஜில் நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் நாடகம் நடிக்கும்போது கீழே இருந்த ஆட்கள்லாம் ஒரு அரை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருப்பாங்க ஆட்கள்லாம் மறுநாள் அந்த திருவிழா போகும்போது ஏன் தங்கோனி என் அழகான்னு நடிச்சுட்டா நடக்கும் நேற்று என்னடா அப்படி நீ அப்படி பொம்பளைலாம் சொல்லுவாங்க சொல்லும்போது நமக்குள்ள இருக்க ஒரு கலை வந்து பயங்கரம் எடுக்க ஆரம்பிச்சது அப்புறம் அப்படியே நாட்கள் போச்சு அப்புறம் ஊர்ல நிறைய சேட்டாக்கிட்டா வம்பு கும்பு பண்ணிட்டோம் எதையுமே சரியா பண்ணலை ப்ராப்பராக படிக்கல எதுவுமே சரியா பண்ணலை அப்போ வீட்டில் இவங்க இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு பொட்டலம் கட்டி அனுப்பி விட்டாங்க அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பாத்ரூம் பக்கத்தில் இல்ல பாத்ரூம்ல தான் இடமே கிடைச்சிது அந்த பாத்ரூம்ல இருந்தீங்களே அந்த ட்ரைனில் வந்து சேர்ந்தேன் காஞ்சிபுரத்துக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் வீடு அவர் ஒரு கைலாங்கடை வச்சுருந்தார் கைலாங்கடை நான் பழைய இரும்பு பேப்பர் இதெல்லாம் மொத்தமாக வாங்குகிற ஒரு கடை அந்த கடையில் வந்து நான் வந்து வேலை செஞ்சேன் அப்புறம் வியாபாரம் செஞ்சேன் வியாபாரம் செஞ்சுட்டு மொத்தமாக அள்ளி போடும்போது அந்த பழைய புக்ஸ்லாம் இருக்கும்ல பழைய புக்ஸ்லாம் அங்கே நிறையா வரும் காஞ்சிபுரம் கொஞ்சம் இலக்கியம் சார்ந்த ஊர்ல அங்கே இருக்க புத்தகங்கள்லாம் நிறையா ஃப்ரீ டைமில் சும்மா எடுத்து எடுத்து படிப்பேன் படிக்கும்போது இயல்பாகவே எனக்குள்ளே ஒரு கலைஞன் தான்னா அவன் மறுபடியும் உட்காந்துக்கிட்டான் ஓகே அப்புறம் படிப்பு மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போது நம்ம முதல்வருக்கு அப்போ கலைஞர் ஐயா முதல்வராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்து டைமில் வந்து என்ன ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் டூ முடிக்காதவங்களும் டிகிரி படிக்கலான்னு ஒன்று வச்சுருந்தார் கரஸில் ஸோ நான் அப்போ அந்த புத்தகங்கள் படித்து இலக்கிய மேலே ஒரு காதல் வந்ததுனால நண்பர் ஒருத்தர் சொல்லி ஆறுமுகம்னு ஒருத்தர் அவர் மூலமாக சொல்லி என்ன பண்ணேன் பிஏ பீ தமிழ் டீச்சர் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் ஓ நீங்கள் படித்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சென்னையில் ஒரு கம்பெனி வந்து ஆபிஸ் பாயா சேர்ந்தேன் ஆபிஸ் பாயா சேர்ந்து அங்கே வேலை பார்த்துட்டு அவங்க ஒரு பத்திரிக்கை எடுத்தாங்க அதில் எழுதுனேன் அப்புறம் அந்த படம் அந்த கம்பெனி ட்ரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டைன்மெண்ட் ராஜேந்திர ராஜன் அவர் தான் ஓனர் அதோட ஓனர் அந்த கம்பெனியில் ஒரு படம் எடுத்தாங்க அது அஸ்டன்ட் டைரக்டர் ஆகினேன் அப்புறம் அதே அந்த படம் முடியும் போது கேஷியர் ஆகினேன் அப்புறம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆகினேன் அப்புறம் எக்ஸிக்யூட்டி ப்ரொடியூசர் அப்புறம் அவங்க எடுக்கப்படத்துலலாம் பாடலாசிரியர் இப்போ வெளிலையும் பாடலாசிரியர் மீடியா வேலை நம்ம கேள்வி என்னப்பா சூப்பர் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க அப்பா மொத்தம் சோ நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்ப காலத்துல அந்த கைலாங்கட கடையில வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க உங்க வேலை சோ அந்த டைம்ல நீங்க என்னைக்காவது இமேஜின் பண்ணி பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சேனல் உட்காந்து இன்டர்வியூ அதுதான் வானவில் சேனலுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க நான் நான் அத ஏன்னா அந்த கைலாங்குடைய ஓனர் யாருன்னா எங்க அமுதாக்கா சிவகுரு அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நான் என்னன்னா அவங்களை அக்காமே அவர் அண்ணம்பேன் அப்படிதான் எனக்கு பழக்கம் அவங்ககிட்ட அவங்க வந்து எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க என் தம்பி பாருங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய கவிஞனாக வந்துடுவாங்க பாருங்க அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அது பயங்கர அந்த அமுதாக்கா சொல்ல சொல்ல அமுதாக்கா பார்வதிமா அவங்களாம் சொல்ல சொல்ல மோட்டிவேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு நாள் கைலாங்கடையில் யார் பக்கமும் ஒரு நாள் என்னை கலாச்சாங்க யார் என்னோட கவிதையை பற்றியெல்லாம் கலாச்சாங்க அப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு பழைய பேப்பர் எடுக்கிறேன் நாளைக்கு புது பேப்பரில் என்னோட நியூஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்திரிகையில் ஒரு அட்டைப்படத்துல பாதியோட ஃபோட்டோ ஒன்று போட்டு வளரும் பாடலு போட்டு என்னை பற்றி ஒரு செய்தி வந்துச்சு நான் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாத்துக்கும் அனுப்புறேன் நம்ம நினைச்சா அது நடந்துடும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன் ஆனால் என்னன்னா நம்ம அதுக்கான உழைப்பை கண்டிப்பா போடுறோம் சும்மா இருந்தால் நடக்கும் சும்மா நினைச்சிக்கிட்டே அதை நடக்காது அதுக்கான உழைப்பை முயற்சியும் பண்ணும்போது நிச்சயமாக நடந்துடும் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு அடைவதற்கான தகுதி எல்லாத்துக்குமே இருக்கு அதை நான் நம்புறேன் சே சூப்பர் ஸோ ஜீரக பிரியாணி அந்த பாட்டை பற்றி பேசாம எப்படி நம்ம மோசமாக இருக்குங்க ஜீரக பிரியாணி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இது இருந்து என்ன சொல்ல மீன் மீன்பெற வரீங்க அதாவது ஜீரக சாம்ப பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன் என்ன படம் பார்த்துருந்தீங்கிறத கேள்வி கேட்க மாட்டேங்க ஆக்சுவலாக என்னன்னா அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ப்ரப் ஜெயராம் அவர் தான் டேரக்டர் இப்போ கூட ஒரு பெரிய படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன் அடிஷனல் டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் பின்னாடி சொல்லலாம் அப்போ வந்து அவர் தான் ஒரு படம் அங்கே என்ன சொன்னார்னால் அவர் அவர்கிட்ட என்னோட சுட்சுவேஷன் சர சம காமெடி இங்கே பாரியா படம் எடுத்து முடிச்சிட்டேன் படம் எடுத்து முடிச்சாச்சு பாட்டு இது வரைக்கும் இல்லை ஆனால் இப்போ பாட்டு தேவைப்படுது இந்த பாட்டு படத்தில் வருமானு எனக்கு தெரியாது இந்த பாட்டு உனக்கு சம்பளம் தருவானான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ எழுதணும் சரி என்ன சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லை அட்டகதி தினேஷ் மாதிரி ஒரு பையன் பொண்ணு பின்னாடி அலைகிறான் பொண்ணு வந்து ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கா பின்னாடியே சுத்துறா இதுதான் கான்செப்ட் அப்படின்னா அவளை வர்ணிக்கணும் நீ எத்தனை வாட்டி என்ன இது பண்ணாலும் வர்ணிக்கணும் ஒரே ஒரு மேட்ரு பெண் வந்து முஸ்லீம் அதுவும் அதில் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அந்தாலும் ஒன்னே சரியா ஓகே என் ஜீரக பிரியாணி என் ஜீவனே நீதாண்டி அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப பிடிச்சி பூச்சி அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட் பாட்டு அந்த பாட்டு கிங் மியூசிக்ல நல்ல ப்ரொமோஷன் பண்ணி வெளியிட்டாங்க பேஷன் ஸ்டூடியோ தான் அந்த படத்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாப்புல டேரக்டர் அதுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது சூப்பர் சூப்பர் சார் அதுக்கப்புறம் தான் கார்த்திகாஜா சார் மியூசிக்ல வெப்புன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன் அப்படியே போயிட்டு இருக்கு நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா திருப்தியா இருக்கா ஹாப்பியா இருக்கு சினிமால நான் என்னலாம் பண்ணணும்னு சொன்னா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பண்ணணும் ஆசை ப்ரொடக்ஷன்ல இருக்கணும் எப்போதுமே துரு துருன்னு இருக்கணும் எப்பவுமே பிஸியா இருக்கணும் என்னோட ஆசை புத்தகம் பிடிக்கணும் சினிமாவில மீடியாவில இருக்கணும் அதுல இருக்கணும் இதுல இருக்கணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பரா சோ அடுத்து வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பீங்களே கண்டிப்பா ஏன்னா அப்ப வந்து யோசிங்க உங்க போஸ்டர் வந்து நியூஸ் பேப்பர்ல வரணும்னு இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ குடுக்குற அளவுக்கு நீங்க அதை விட பெரிய லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க சோ அடுத்து என்ன உங்களுடைய பிளான் என்ன இல்ல இப்ப எனக்கு ஒரு பொதுவாகவே ஒரு முப்பத்தைந்து எனக்கு முப்பத்தைந்து மேல முப்பத்தைந்து வயதுக்கு மேல ஆயிட்டும் முப்பத்தஞ்சு வயசு பிறகு மனிதனுக்கு ஒரு நிதானம் வரும் அது காரணம் வாசிப்பு நினைக்கிறேன் இப்போ எனக்கு என்னன்னா நம்ம இதுக்கு மேல எப்படின்னா இயற்கை கையில் கொடுத்தேன் என்ன கொடுத்தாலும் போதும் அப்படின்னு ஏன்னா இப்போ நான் இருக்க வாழ்க்கை எனக்கு நல்ல வாழ்க்கைதான் சோ இதுக்கு மேல என்ன வந்தாலும் எனக்கு ஓகே நான் மாதிரி சொன்னாங்க இப்ப அத பே பண்ணிடணும் அத பே பண்ணிடறோம் அப்படிங்கறதெல்லாம் இப்போ இல்ல கண்டிப்பாக நான் என்னெல்லாம் நினச்சேன்னே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் நடந்துடும் நடந்துடும் சூப்பர் கண்டிப்பாக அது நடந்த நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ எந்த கிட்ட வந்து இல்லை எந்த டேரக்டருடைய படத்தில் வந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க வெற்றி படத்தில் வெற்றிமாறன் ஒரு இந்தியாவிலேயே பிடிச்ச டேரக்டர் எனக்கு ம் ஓகே அதே மாதிரி எந்த ஒரு ஆக்டருக்கு ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ரெண்டு பேர் அது பெரிய கனவு இருந்துச்சு விஜய் சாருக்கு பண்ணணும் தான் அவர் தான் அரசியல் விட்டுருவாங்க சரி பரவாயில்ல ஆனாலும் ஓகே விஜய் சார் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் பதவி நயன்தாரா நல்லா ஜோதிகா மேடம் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஓகே ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வருது ஒரு ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகும் அந்த பாட்டு ஹிட் ஆகிறத விட அந்த பிஜிஎம்ஓ இல்லை அந்த ஒரு ரெண்டு லைனை மட்டும் எடுத்து அதை வந்து கட் பண்ணி மீடியா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வைரல் பண்ணுவோம் ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன டவுட்னா அதை அதை வந்து வேணுக்குனே அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த ஒரு லைன் வந்து வைரல் ஆகணும் இந்த ஒரு ஷாட் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அமைப்பு பண்ணுறீங்களா இல்லை போ கேஷுவலாக பண்ணுறது வந்து வைரல் ஆகிடுறதா இல்லை ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒரு பாட்டு வந்து நம்மளுக்கு உருவாக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த லிரிக்ஸும் இந்த லிரிக்ஸும் இந்த லிரிக்ஸுக்கு பின்னாடி வர இசை வந்து ஹூக்ளைனா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதனால இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா பண்ணிருவாங்க முன்னாடியே அது வந்து முன்னாடியே பண்றேன் ஆடியோ கம்பெனிஸ் எல்லாருமே கேக்குறது என்னன்னா லைன் கொடுங்க எங்களுக்கு அவங்களே கேக்குறாங்க உங்களுக்கு லைன் மாதிரி எழுதி கொடுங்க மியூசிக் டிராக்டர் எப்படி சொல்றாங்க அப்படி எழுதி கொடுங்க இதை தான் நாங்க தனியாக ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு பாட்டுக்கு முன்னாடி பெரிய ப்ரொமோஷன் உங்களை மாதிரி நிறைய எங்களை என்ன சொல்றதுனா எங்கள் பாட்டை வந்து எங்கள் பாட்டை வந்து ஒரு இன்ஸ்டாவில் நீங்க ஒரு டான்ஸ் மாதிரி ஆடி உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே கேட்குறாங்க இப்போ அது ஒரு பிஸ்னஸாகவே இருக்கு உங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு தெரியும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லேடிஸ் இருக்காங்க நம்ம பாட்டை ரெடி பண்ணி இந்த இதை மாதிரி நீங்க டான்ஸ் ஆடி எங்களுக்கு ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும் அவங்க வந்து அதை பண்றாங்க இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பேமெண்ட் ஒரு மாதிரி நீங்கள் நீங்க போறீங்க

அண்ட் ஆகும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சி நீங்கள் அதாவது நீங்கள் நினச்சிங்க நீங்கள் யோசிச்சிங்க இது நடக்கும்ட்டு பட் அது அப்படி ஆகவே இல்லை அது ஒரு கேஷுவலாக அப்படியே கடந்து போயிருச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் பாடல் இல்லை அது இருக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு நொடியில் கூட நான் ஒரு விஷயத்தை ரொம்ப எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு வரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா கண்ணுக்குள்ளே காத்திருக்கேண்டின்ற ஒரு வரியும் ஒன்று அடகாத்து வச்சிருக்கேன் வரியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் எந்த வரி எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகுன்னு நினச்சேன்னா அழகே உன் போல கஞ்சாடை அழகான வள போல நானும் மீளலை அப்படின்னு ஒன்று எழுதிருந்தேன் உன்னோட கஞ்சாடை வந்து ஒரு அழகான வளம் மாதிரி இருக்கு அந்த வலையில இருந்து நான் மீளலை அப்படிங்கிறது நான் ஒரு போயிட்டிக்கா எழுதிருந்தேன் இது எல்லாரையும் பொண்ணுங்கலாம் பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அத யாரும் சொல்லல பச்சை புள்ள முத்தம் போல நெஞ்சுக்குள்ள வந்தாயின்னு ஒரு வரி எழுதிருந்தேன் அதை தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க பச்சை புள்ள முத்தம் போல நெஞ்சுக்குள்ள வந்தாங்க ரொம்ப புதுசா இருந்துச்சு நம்ம ஒண்ணு நினைப்போம் ஒண்ணு நடக்கும் ஆனா ஜீரக பிரியாணில நான் நினைச்சது எல்லாமே நடந்துச்சு எல்லா வரிகளும் ரீல்ஸ் கண்டென்ட் நான் மாறும் நினைச்சேன் மாறிச்சு மாறிச்சு ஓகே உங்களுடைய டேரக்டர் யாருங்க ராஜா சார் யாரையும் நீங்கள் ஒரு பாடலாசிரியிட்ட கேட்கக்கூடாது கேள்வி எல்லாத்துக்கும் இப்படி எல்லாரும் மியூசிக் ஏன்னா எல்லாரோடய வேலை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா அப்படிக்கணும் ஆனால் நம்மளுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது என்ன நான் காதலாம் ரொம்ப ஒரு அடிப்பட்ட ஆளுங்க அதனால எங்களுக்கு தான் காதல்ல ரொம்ப அடிப்பட்டால ஏதாச்சும் ஒரு நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான சொன்னீங்க ஆமா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுடைய லவ் ஸ்டோரி ஏதா சொல்லுங்களே வேண்டாம் சம்பந்த கொட்டுவாங்கலாம் பாத்த கஷ்டப்படுவாங்க ஏ நீ யார் பேரு சொல்லாதீங்க கேஷுவலா சொல்லுங்க சே சே வேண்டாம் அது எப்படினா நம்ம யாரையுமே குறை சொல்ல வழ இல்ல வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேரத்துல ஒரு சரியான முடிவு முடிவெடுக்க சொல்லும் நம்மளை விரும்புறதுக்கு ஒருத்தங்களுக்கு எப்படி முழு உரிமை இருக்கோ அதே நேரத்தில் நம்ம பேண்டான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா அதுக்கான காரணமும் அவங்களுக்கு கரெக்டா இருக்குங்கும் போது நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏத்துக்கிட்டு தான் அவங்க அதனாலதான் நீங்க நல்லா எழுத ஆரம்பிச்சீங்களோ இப்போ வந்து நீங்க எனக்கு ஒரு ஒரு படத்துல ஒரு நல்ல டைலாக் உண்டு இவ நமக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்ற ஒரு பரிதவிப்புலேயே வாழ்றதுக்கு பேர் தான் காதல் ஒரு டைலாக் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த இயக்கத்தில் வந்து நம்ம நிறைய எழுதுவோம் ஒரு கிடத்துல கிடைக்காது தெரிஞ்சவனே ஒரு துக்கம் ஒரு மொழி அந்த துக்கத்துல நிறைய எழுதுவோம் ஸோ காதல் வந்து உங்களுக்கு நிறைய சேர்த்து கற்றுக் கொடுக்கும் ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறம் எழுத மாட்டோம் சொல்லுவாரு காதலிச்ச காதலில் ஜெயிச்சவங்களோட காதல் தோத்தவங்க தான் காதல் பத்திரமா இருக்கு அப்படின்னு ஓகே சூப்பர் ஸோ உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாராக இருக்காங்களா எஸ்பிபி சார்

எழுல படிக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து ஆசை வந்துச்சு இது எப்படி சார் கனெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கைலாங்கடையில் அந்த இலக்கியம் சார்ந்து அந்த புத்தகங்கள்லாம் நிறையா வரும் இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து சொன்னேன் இல்லையா உன்னது காஞ்சிபுரத்தில் வந்து கொஞ்சம் இலக்கியவாதிகள் வந்து அதிகம் நாம முத்துக்குமார்னு காஞ்சிபுரத்தில் தான் வந்தார் பாடலாசிரியர் நாம முத்துக்குமார் எவ்வளோ அற்புதமான பாடலாம் வந்தார் அப்போ எனக்கு கடவுளர்னால எனக்கு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கைலாங்கடை பேப்பர்லாம் எடுத்து எடுத்து வீட்டில் ரூமில் சேர்த்து சேர்த்து வச்சு படிச்சிக்கிட்டே இருந்த புத்தகம் படிக்க படிக்க எழுத தோணுச்சுது அப்போ நிறையா எழுதிக்கிட்டே இருந்தேன் அந்த டைமில் தான் அக்கா எங்கள் அக்கா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கைலாங்க கைலாங்கடை பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அந்த மளிகை கடைக்கு ஒரு கவிஞர் பெரிய அடைக்கலம்னு ஒருத்தர் இறந்துட்டார் அவர் அறிஞர் அண்ணா கூட இருந்தவர் அவர் கலைஞர் அவர்களுடைய நாடகத்துக்கு பாட்டு எழுதினவர் அப்போ காயின்ட்டு தான் இருந்துச்சு அப்போ எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு அவர் கவிஞர்களுக்கெல்லாம் பேசுவார் இதெல்லாம் எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அமுதாக்கா அங்கே உடன்பரவாத அக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகுது சார் ஐயா நீங்கள் கவிஞரா அப்படின்னு ஒரு நாள் அவங்ககிட்ட தயங்கி அக்கா கேட்டாங்க ஏதோ கொஞ்சம் எழுதுவோமா அறிஞ்சர் அண்ணா கூட இருந்திருக்கும் நம்ம அக்காவுக்கு புறம்பு பாயிடுச்சு அறிஞர் அண்ணா கூட இருந்தவரா அப்படின்னு ஆமா என்ன செய்ய இல்ல இல்ல சார் என் தம்பி ஒருத்தன் கொஞ்சம் கவிதைன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா எழுதுறான் நீங்க கொஞ்சம் அவனை ஏதாவது பார்த்து ஏதாவது அறிமுகப்படுத்தி விடக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துருச்சு ஓகே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் போல் இருக்கு நம்ம நினைச்சது நடந்து போகல அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஏன்னா எதுக்கு எனக்கு கவிதை மேல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுறேன் எங்க ஊர்ல வந்து பாடலாசிரியர் ஒருத்தர் பூம்புகார் கலைஞருடைய பூம்புகார் படத்துல எல்லாம் பாடல் இருக்கார் மாயவன் அதன் அவருடைய பேர் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு எங்கள் தெற்கு எங்கள் ஊரோட தெற்கு பகுதியில் அவர் இருந்தார் அவர் சொந்தக்காரர் தான் அந்த அவர் பாட்டில் வந்து எங்கள் ஊர் பெரியவங்களாம் அவரை பற்றி பேசுவாங்க மாயங்கநாதன் எவ்வளோ பெரிய கவிங்கிறது தெரியுமா கவிங்கிறது மாதிரி சீக்கிரமாக செத்துட்டார் ஸோ எனக்கு அதனால் அது மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு எழுத்து மேலே கவிதை மேலே அப்போ அப்படின்னோடனே அந்த அடைக்கலமன்றவர் என்ன பண்ணுறது பெரியவர் அவர் ஒரு சைக்கிளில் உட்கார வச்சு அவர் பின்னாடி உட்காந்துட்டு என்னோட கையிலா கடை சைக்கிள்லேயே நான் அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் என்ன கூப்பிட்டு போகிறாரு வே வட்டம் வே நாராயணன் கொண்டு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் அவர் இறந்துச்சார் அவர் தான் அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு வந்தவர் பாடலாசிரியர் அவர் என்னோடய கவிதைகள்லாம் பார்த்துட்டு அனுடைய மோதரவர்களால் அவர் கூட்டு கொட்டுறாரு இதெல்லாம் கவிதை இல்லை இப்படி இன்னும் நிறைய இல்லை நிறைய படிக்கணும் நிறையா எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார் ஒரு மாதம் அவர் சொன்னது மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு வெறிகுண்டு படித்தேன் அப்படி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று நல்லா எழுதிருணும் எழுதினா அடுத்து ஒன்று எழுதி கொடுத்தா அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் ஒரு இலக்கிய மேடையில் என்ன முதல் முதல்ல காஞ்சிபுரத்தில் ஒரு இலக்கிய மேடையில் என்ன பேச வைக்கிறார் இங்கே காஞ்சிபுரத்தோட இலக்கிய மேடை வந்து ரொம்ப பிரகதகன் இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே பேசுவாங்க எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அந்த மேடையில் ஃபஸ்ட்டு பேசினேன் அது மூலமாக சில நண்பர்கள் கிடைச்சாங்க அந்த நண்பர்கள் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு திரைப்படம் பாடல் எழுதுகிற வரைக்கும் எனக்கு அந்த கைலாங்கடை வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு கைலாங்கடை வியாபாரத்துக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சுட்டு உங்களால் முயற்சி பண்ண முடியாது ஏன்னா பத்து மணிக்கு வாங்கினா உங்களால் போக முடியாது இங்கே எங்கள் உட்காரணும் ஆஃபீஸில் வேலை இருக்கும் ஆனால் கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறன்னா தெருவில் பே பழைய இரும்பு வாங்குறதே தகரம் வாங்குறதே பேப்பர் வாங்குறதே அப்படி சொல்லிட்டு நம்ம தெருவில் போயிட்டே இருப்பேன் சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வரும் தம்பி அஞ்சு மணிக்கு வரையாக ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு இருப்பாங்க அப்படியே சைக்கிளுக்கு உரம் போட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன் நம்ம அங்கே முதலாளி இல்லை நம்ம சொந்தமாக யாருக்கும் இது பண்ண முடியல அதனால் எனக்கு கொஞ்சம் வருமானமும் வரும் அதை வச்சுக்கிட்டு டக்குன்னு போய் வாய்ப்பு தேடுறாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு சென்னையில் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டே நான் அப்படி வந்திருக்கேன் ரூமில் இருப்பேன் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்த உடனே சாப்பாட்டுக்கு எதுக்கும் காசு இருக்காது டக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் எட்டையாக கடன் வருவேன் பீச் ஸ்டேஷன் வருவேன் அங்கேருந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு காஞ்சிபுரத்தில் வந்து இறங்குவேன் இறங்கிட்டு ஒரு சைக்கிள் எடுப்பேன் நாலு நாள் பிரித்தனமாக வியாபாரம் பார்ப்பேன் அதை வச்சு ஒரு இருபது நாள் சென்னையில் வாழ்வேன் அப்படியா இருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு கைலாங்கடை வந்து ஒரு பெரிய அளவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பட் இந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா எனக்கு சின்ன வயசுல எங்கள் தாத்தா செல்லை பேர் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா அந்த உலகத்தில் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியம் உழைப்பு தான் கடவுள்னு சொல்லுவார் அந்த பேக்ரவுண்டில் வளர்ந்தார் ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வார் சின்ன வயசில் அவரை பார்த்ததுனால எப்போதுமே எந்த வேலைக்கும் கவலைப்பட மாட்டேன் எங்கள் எங்கள் சார் எங்களுடைய புடிசர் ராஜேந்திரராஜன் சார் அவரும் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் நீ படிக்க உன் அழகு வேண்டாம் அறிவு வேண்டாம் படிக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் உழைப்பு மட்டும்தான் போதும் நீ உழைச்சிக்கிட்டே இருந்தனா கடவுள் உனக்கு புதைவெல்லாம் கொடுத்துருவோம் அப்படிம்பாரு ஸோ அதனால் எப்போதுமே எந்த வேலைக்கும் நான் செய்ய மாட்டேங்கு செங்கமால் செங்கல் மண் சுமந்துருக்கேன் டிராக்டருக்கு மண்ணாளி போட போயிருக்கேன் கொத்தனார் கையால் வேலை செஞ்சுருக்கேன் பெருத்துருவா கொடை வியாபாரம் பார்த்துருக்கேன் கேரளாவில் ஒரு நூறுரூவாக்கு வியாபாரம் பார்த்தா ரூபா கமிஷன் திருச்சியில் அதில் வந்து வண்டி தள்ளிட்ட வியாபாரம் செஞ்சுருக்கேன் ஸோ அந்த டைமில் உங்களுடைய சம்பளம் என்ன இருந்துச்சு அதான் நூறு ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தா பதினாலு ரூபா கமிஷன் திருச்சில முந்நூறு ரூபாய்க்கு வியாபாரம் தான் என்ன நடக்கும் அதுக்கு மேல என்ன முக்கிய எனக்கு மட்டும் அந்த வியாபாரம் நடக்காது நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நாற்பது ரூபாய் சம்பளம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போகிறோம் மூணு நேரம் சாப்பாடு ஐயோ பிறகு என்னன்னா திருப்பி ஊருக்கு வரணா கூட காசு கிடையாது அப்போ என்னன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பசாரிச்சு கொடுப்பாங்க ஃப்ரீயா அந்த முதலாளி ஸோ ரெண்டு மாசம் ஆக ரெண்டு பசாரிச்சு கிடைக்கும் அந்த இடத்துல இப்படி ஊருக்கு வந்துடும் சந்தோஷமா இருக்கீங்க இந்த வேலையில நீங்க ஆரம்பிச்சது நீங்க சொன்ன மாதிரி நாற்பது ரூபாயா நூறு ரூபாயா

ஹிந்தி தமிழ் தெலுங்குன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து அவரோட பேக்ரவுண்டு சேம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது யோசிச்சிருக்கீங்களா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் நம்ம கைலா எனக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு கைலா கடையில் ஏவாருந்து நம்ம வந்து கவிஞராக இருக்கும் ஒரு கர்வம் இருந்துச்சு ஆனால் அவர் அதெல்லாம் தூக்கிட்டார் அவர் இரும்பு பற்றியில் இருந்துட்டு இசை இதில் வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு எப்படி நான் அவரை கனெக்ட் பண்ணிட்டு தெரியுமா கைலாங்கடையில நான் வந்து புக்கு சோ எழுத்து சம்பந்தப்பட்டது எனக்குள்ளே இருக்கு இரும்பு கிடைக்கல டங்கு டங்குன்னு இரும்பு கிடகலை ஓசை இசை சம்மந்தப்பட்டது ரெண்டு கலெக்ட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பர் அவரு இந்த நேரத்துல நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவரை நன்றியோட நினைச்சு பாக்குறேன் அதான் அடுத்து அதுதான் நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களோ நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம் கேமரா விஷ்ட் இருக்குங்க எனக்கு ஆரம்பத்துல முத முதல்ல என்ன மேடை ஏத்துறங்க சுபிட அண்ணனா இருக்கட்டும் குமரவள்ளி அண்ணன் ஓமா இருக்கட்டும் ராஜசேகரனா இருக்கட்டும் ஆரம்பத்தில் என்னை ஊக்குவிச்சு அந்த தெருவில் உள்ள பவானியக்கா இருக்கட்டும் சகோதரி அன்னலட்சுமியாக இருக்கட்டும் தேவியக்காவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் இவங்க காஞ்சிபுரத்தில் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அமுதாக்கா பார்வதி அம்மா சிவகுரு அண்ணன் அந்த குரூப்பு வெளிச்சம்னு ஒரு அமைப்பு நாராயண நாராயணய்யா என் குருநாதர் ஐயா சென்னை வந்தாச்சுன்னா கதிரவன் சார் முக்கியமாக எங்கள் முதலாளி ராஜேந்திரராஜன் சார் நினச்சி பாருங்க நீங்கள் படிக்காத ஒரு பையனை எப்படி டக்குன்னு ஆபீஸ் பாயா கூட சேர்க்க யோசிப்பாங்க சினிமா கம்பியில ஆனால் அவரை என்னை ஆபிஸ் பாயாக்கி அதே கம்பியில் என்ன அடுத்த பொறுப்பு கொடுத்தா அடுத்து பொறுப்பு கொடுத்தா அடுத்த பொறுப்பு கொடுத்து இப்போ பிரபுதேவ சாரோட படத்துல ஒரு படத்தில் கம்பெனியில் புடிசர் குற்றாலத்தில் சூட்டி ஸ்பாட்ல இருக்கும்போது ராஜேந்திரராஜன் சார் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஏன்னா இபின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க சாருக்கு தெரியும் எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவோம் அடுத்த வந்து ஒரு நாள் என்ன ராஜேந்திரராஜன் சார் வந்து கேட்கறாரு ரொம்ப கஷ்டமா இருந்தால் எனக்கு அஸ்டன்ட் வச்சுக்கப்போனேன் எனக்கு அழுகம் வந்துருச்சு இந்த கம்பெனிக்கு ஆபீஸ்பாயை வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஆறு ஏழு வருஷத்துக்குள்ள உனக்கு யாராவது அஸ்டன்ட் வச்சுக்கின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அதெல்லாம் அவருக்கு வாழ்நாள் நன்றி ரொம்ப அதிகமா சொல்லணும்னா அது ராஜேந்திரராஜன் சாருக்கு சொல்லலாம் ஸோ இந்த இந்த நீங்க சொன்ன எல்லா கதையிலுமே ஏதாவது ஒரு இடத்துல லக்குன்னு ஒன்னு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சா இல்லை கண்டிப்பா இல்லை இது எல்லாமே என்னோட உழைப்பச்சின ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் உழைப்பின் விளைச்சல் தான் நான் வரிஷ்டன் அப்படின்னு சொல்லுவாரு லக்குங்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க முதலாளி அப்படி தான் சொல்லுவாரு ஓகே ஒரு பாய் ஒரு ஆபீஸ்பாய் வேலை செய்யற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் போயிருவாராம் அந்த ஆபீஸ்பாய் போன பிறந்தான் அவர் போவான் எங்க தாத்தா சொல்லுவாரு எல்லாத்துக்கும் பருவத்துவமனம் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுக்கணும் நீ வாழ்க்கையில ஜெய்சர்ப்பாங்க அதான் இன்னும் பல வந்து உயரத்துக்கு போகணும் எங்க சேனல் சார்பாக என்னோட சார்பாக நேர்கள் எல்லாரும் சார்பாக ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சார் ரொம்ப நல்லா இன்டர்வியூ தீங்க எனக்கு ரொம்ப வாணவியல் டிவியில பேசுனதுல என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இலக்கியம் பத்தி கொஞ்சம் பேச முடிஞ்சது இலக்கியம் பத்தி கொஞ்சம் பேச முடிஞ்சு ஏன்னா இப்ப அதுக்கு பொது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷுவல் மீடியாவில வந்து இலக்கியமதி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்க அத கொடுத்தீங்க அதுக்கு நான் தான் முதல்ல நன்றி சொல்லணும் இல்ல நாங்க தான் நன்றி சொல்றோம் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல் த வெரி பெஸ்ட் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடலாசிரியர் ஜெகனுடன் பேசி அவரோட லைஃப் பத்தி அவரோடைய பயணத்தை பத்தி சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீட் பண்றேன் ஆன்ஜி தன் டேக் கேர் இட்ஸ் ஆயிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்பிரமணியம் கடா